இங்கே என்னோடய ஃபோனில் எஃப்எம் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஃபோனை அப்படியே இந்த பாக்ஸுக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு இந்த அலுமினியம் ஃபாயிலை வச்சு மூடினேன் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ப்ளே ஆகிட்டு இருந்த எஃப்எம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, லைட்டாக இறைச்சல் மட்டும் கேட்குது. இப்போ நான் மறுபடியும் அந்த அலுமினியம் ஃபாயிலை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஃபோனை வெளியில் கொண்டு வந்தேன்னா, ஸோ எஃப்எம் வந்து மறுபடியும் ப்ளே ஆகுது. இந்த பாக்ஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாக்ஸை கண்டக்டிவ் பிளேட்டால் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும் போது இந்த பாக்ஸுக்குள்ளே எந்த விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து நுழைய முடியாது. இதை ஃபேரடேஸ் கேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை பயன்படுத்தி இன்டர்நெட் ஸ்பீடை அதிகப்படுத்த முடியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக ஒரு புத்தகத்தை எப்போ படித்தீங்க? போன வாரம் தான் பொன்னியின் செல்வன் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அந்த ஒரு புத்தகத்தால் ஏற்பட்ட க்யூரியாசிட்டியே எப்படின்னா, இதே மாதிரி பல விதமான புத்தகங்கள் இருக்குது. நம்மளோட அறிவை வளர்க்கக்கூடிய, சிந்தனைகளை தூண்டக்கூடிய, ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய நிறைய புத்தகங்கள் இன்னும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் புக்கை திறந்து வச்சு அதை வாசிக்கிறது அப்படின்றது முடியாத காரியம். ஏன்னா எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு வர்றது. அப்படின்றப்போ இந்த புத்தகத்தையும் டிஜிட்டல் உலகத்துக்கு கொண்டு வந்தது தான் இந்த குக்கு எஃப்எம் அப்படின்றது. இந்த குக்கு எஃப்எம்மில் எல்லா விதமான புத்தகங்களும் ஆடியோ ஃபார்மேட்டில் நம்மளால் காதால் கதையாக கேட்க முடியும் தமிழ்லேயே. நீங்கள் ரீசெண்டாக போய் புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு புக்கோட விலையை 200-300 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இதோட ஒரு வருஷத்துக்கான சார்ஜஸ் 399 வரும். ஈஎஃப்50 அப்படின்ற நம்ம சேனல் கூட பயன்படுத்துங்க, 199 தான். குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள், மனசுக்கு பிடிச்சதை கேளுங்கள். நீங்கள் பொதுவாக இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும், நிறைய டிப்ஸும் வந்து கிடைக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி. அதில் அதிகமாக சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னெல்லாம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஏபிஎன்னை மாற்றுறது, அப்புறமா டிஎன்எஸ் லுக்கப்பை மாற்றுறது, ஏரோப்ளைன் மோட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது, இதே மாதிரி அலுமினியம் ஃபாயிலை வச்சு இன்டர்நெட் ஸ்பீடு அதிகரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நிஜமாகவே வேலை செய்யுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல இன்டர்நெட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபோனில் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறோம் இன்டர்நெட் மூலமாக. ஸோ இந்த இன்டர்நெட் அப்படின்றது, நம்ம ப்ளே பண்ணக்கூடிய இந்த வீடியோ நேராக ISPக்கு போகும், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க அந்த வீடியோவை யூடியூப்லேருந்தோ ஃபேஸ்புக்கிலேருந்தோ நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. இந்த ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நமக்கு எங்கெங்கே என்னென்ன டேட்டா தேவை அப்படின்றத கலெக்ட் பண்ணி கொடுக்கறது. அதுக்காக தான் அவங்க வந்து சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த ISP அப்படின்றது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல் இந்த மாதிரி நெட்வொர்க் தான். நம்மளோட முந்தைய வீடியோவில் பார்த்தோம், இந்த இன்டர்நெட் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் மூலமாக அந்த டேட்டா சர்வரை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த இன்டர்நெட். ஸோ இந்த இன்டர்நெட்டை ஃபைபர் ஆப்டிக்கல் மூலமாக நமக்கு கொண்டு வந்து நம்மளோட வீடு வரைக்கும் சேர்க்கக்கூடியது ப்ராட்பேண்ட். அதே மாதிரி மொபைல் நெட்வொர்க்குக்கு, இப்போ நமக்கு ஒயர்லெஸ்ஸாக நம்ம இயங்கணும் அப்படின்றப்போ மொபைல் நெட்வொர்க்குக்கு எல்லாத்துக்கும் இந்த இன்டர்நெட்டை கொடுக்கக்கூடியவங்க இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு. ஸோ அவங்க இந்த மாதிரி டவர்ஸை வச்சு எல்லா பக்கமும் இன்டர்நெட் சப்ளையை வந்து கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய இந்த டவரில் சில லிமிட்டேஷன் வந்து இருக்குது. அதாவது ஒரு டவர் இருக்குது அப்படின்னா அது 3000 MBPS அளவுக்கு வந்து அதை டேட்டாவை அட் அ டைமில் அதை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்போ இந்த 3000 MBPS அவங்க 300 யூசருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு யூசருக்கும் 10 MBPS ஸ்பீடு வந்து கிடைக்கும். அதே இது அந்த இடத்துல யூசரோட எண்ணிக்கை அதிகமாகுது, ஒரு 600 யூசர் வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அப்போது அந்த ஸ்பீடு வந்து அப்படியே பாதியாக குறையும், ஒவ்வொரு யூசருக்கும் 5 MBPS ஸ்பீடு தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டவரில் எத்தனை யூசர் கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத வச்சு இந்த டேட்டாவோட ஸ்பீடு கூடும் குறையும். சரி, இந்த இன்டர்நெட்டுக்காகவோ மொபைல் நெட்ஒர்க்குக்காகவோ நம்ம பயன்படுத்தக்கூடியது ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படின்றது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். சரி, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேயும் நிறைய டைப் இருக்குது, அதோட வேவ் லெங்க்த்தை வச்சு. இந்த மாதிரி வேவ் லெங்க்த்தோட சைஸை ஆப்ஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததான் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியும் வேவ் லெங்க்த்தும் ஒன்னோட என்னவனு தொடர்புடையது தான். நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது, ஃப்ரீக்வன்சி அதிகமாகச்சுன்னா வேவ் லெங்க்த்து கம்மியாகிட்டே வரும். இப்போ உதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் நெட்ஒர்க், 4G நெட்ஒர்க் எல்லாமே வந்து 2.4 GHz இல்லை 2400 MHz அந்த அளவு ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கும். இந்த 2400 அப்படின்றதும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான். அதை வித்தியாசப்படுத்தி காட்டுறது இந்த ஃப்ரீக்வன்சியோட நம்பர்ஸ் தான். இந்த ஃப்ரீக்வன்சியில் டேட்டா எப்படி ட்ராவல் ஆகுது? எல்லாமே 1-0 தானே. எலக்ட்ரிக்கலில் ஹார்ட்வேரில் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது மூலமாக எல்லா ஹார்ட்வேர்லையும் நம்ம சிம்பிளாக அந்த 1-0 கொண்டு வந்துடுறோம். இப்போ ஒரு டவர் இருக்குது, அந்த டவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி உண்டு. அந்த டவரு 2370 2380 MHz வரைக்கும் அந்த டவர் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை அந்த டவர் வந்து ஒதுக்கும். அப்படி ஒதுக்குறதுல 0 ஒரு ஃப்ரீக்வன்சியும் 1 ஒரு ஃப்ரீக்வன்சியும் வந்து கொடுக்கும். உதாரணமாக 2377.5 அப்படின்றது 0 ஆகும்,
2377.6 அப்படின்றத ஒன்றாகவும் வந்து அதை எடுத்துக்கும். அந்த டவர் நமக்கு ஒரு டேட்டாவை அனுப்பும் போது ஜீரோவுக்கு இந்த ஃப்ரீக்குவன்சியும் ஒன்றுக்கு இன்னொரு ஃப்ரீக்குவன்சியும் தனித்தனியாக அனுப்பும் போது நம்ம ஃபோனு அதை ரிசீவ் பண்ணி அந்த ஃப்ரீக்குவன்சியை டீகோட் பண்ணுறது மூலமாக எது ஜீரோ எது ஒன்று அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டாவை வந்து எடுக்கும். இப்போ எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஸ்பீட் அப்படின்றது என்ன? இப்போ உதாரணமாக நம்மகிட்ட ரெண்டே ஃப்ரீக்குவன்சி பேண்டு தான் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சியும் ஜீரோவுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சியும் கொடுத்து இந்த ஒரே ஒரு பேண்டு தான் இருக்குது அப்படின்றப்போ இது வழியாக ஒவ்வொரு பிட்டு பிட்டாக தான் இன்ஃபர்மேஷனை நமக்கு அனுப்ப முடியும். அப்படி பிட்டு பிட்டாக அனுப்பும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்லோவாக தான் நம்மளை வந்து சேரும். அதே இது ஒரே சமயத்தில் இந்த மாதிரி 1-0 நிறைய பேரை வந்து நம்ம உருவாக்கும் போது அப்போ அதிகமான டேட்டாவை அட் அ டைமில் நமக்கு அனுப்ப முடியும். அட் அ டைமில் நமக்கு அதிகமான டேட்டா கிடைக்கும் போது தான் அங்கே அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடும் வந்து அதிகமாகும். இதை பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு நெட்ஒர்க்குக்கு பேண்ட் வித் வந்து 10 MHz 20 MHz அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அப்படி அவங்க குறிப்பிடுறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த டவர் வந்து 2370 2380 MHz வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்போ அந்த டவரோட பேண்ட் வித் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 10. அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளவு ஃப்ரீக்குவன்சியில் இந்த டவர் வந்து ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத குறிப்பிடுறது தான் அந்த பேண்ட். இந்த ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சுக்குள்ளே அட் அ டைமில் அந்த டவரால் 10 MHz அளவுக்கான டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ ஒரு டவரோட பேண்ட் வித்து 10 MHz அப்படின்னா அது அதோடய யூசர்ஸ்க்கு இந்த பேண்ட் வித்தை பிரிக்கும் போது அந்த பேண்ட் வித் வந்து இன்னுமே கம்மியாகும். ஒவ்வொரு யூசருக்கும் வந்து அந்த பேண்ட் வித் குறையும். இப்போ நான் ஒரு நெட்ஒர்க் கம்பெனியில் 10 MBPS ஸ்பீடு வந்து நான் பேக்கேஜ் வந்து வாங்கியிருக்கேன். அப்போ 10 MB ஒரு செகண்டுக்கு பயன்படுத்துறதுக்கு எனக்கு அலவுட் இருக்குது. ஸோ அந்த டவர் வந்து ஒரு 300 பேருக்கு செட் பண்ணதாக இருக்கட்டும். இப்போ அந்த டவரில் ஒரு 200 பேர் மட்டும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த முழு 10 MBயும் வந்து எனக்கு வந்து சேரும். இப்போ அந்த டவரை பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுது. 500 பேர் அந்த டவரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றப்போ எல்லாத்துக்கும் 10 MBPS ஸ்பீடை வந்து அதால் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த டவரோட கெப்பாசிட்டி 3000 MBPS தான். ஸோ அப்படின்றப்போ அந்த டவர் வந்து டிசைட் பண்ணும் யாருக்கு எங்கெங்கே எவ்வளவு அதிகமாக டேட்டா தேவை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஒரு டவுன்லோடோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமிங்கோ நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த டேட்டா ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த இன்டர்நெட் ஸ்பீடை டிசைட் பண்ணுறது பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பேண்ட் வித் மட்டும் கிடையாது, நம்மளும் தான் இந்த இன்டர்நெட் ஸ்பீடை டிசைட் பண்ணுறோம். எப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய டேட்டா எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம அந்த ஸ்பீடையும் வந்து முடிவு பண்ணுறோம். இப்போ உதாரணமாக நம்ம ஜஸ்ட்டு ப்ரௌசிங் மட்டும்தான் பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை தான் நம்ம இன்டர்நெட்டில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றப்போ அதுக்கு அதிகமான டேட்டா தேவைப்படாது. அதே நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்ற சமயத்தில் தான் நமக்கு அதிகமான டேட்டா வந்து தேவைப்படும். அப்போ ஒரு டவர் மூலமாக கொடுக்கக்கூடிய இன்டர்நெட்டை எப்போதுமே எல்லாருமே வந்து அவங்களோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, அதாவது 10 MBPSனா 10 MBPSல பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒருத்தர் கம்மியாக பயன்படுத்துவாங்க, ஒருத்தர் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு டவரோட கெப்பாசிட்டிக்கு அதை விட 3 மடங்கு அதிகமான கெப்பாசிட்டி, அதாவது இப்போ உதாரணமாக 3000 MBPS இருக்கக்கூடிய ஒரு டவர் இருக்குது அப்படின்னா அதில் 300 பேர் 10 MBPS ஸ்பீடில் பயன்படுத்த முடியும். ஆனால் அந்த 300 பேருக்கு மட்டும் அந்த டவரை ஒதுக்க மாட்டாங்க, 900 பேர் 3 மடங்கு அதிகமான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய யூசர்ஸ் தான் வந்து அந்த டவருக்கு கொடுப்பாங்க. அந்த டவரில் ஒரே சமயத்தில் 300க்கும் அதிகமானவங்க அட் அ டைமில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அங்கே டேட்டா வந்து ஸ்லோவாகுது. இந்த டேட்டா ஸ்பீடு கம்மியாகிறதுக்கான இன்னொரு காரணம் சிக்னல் வீக் ஆகுறது. இது டவர் ஃபுல்லாக இருந்தால் நம்ம காமிச்சாலும் கூட இந்த சிக்னல் வந்து வீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு டேட்டா ஸ்பீடு வந்து கம்மியாகும். நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சியை பிளாக் பண்ணும், ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஐடியாவை வந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸு, இந்த மாதிரி கான்க்ரீட்ஸு, ஸ்டீல்ஸு, இதெல்லாம் வந்து அந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சியை பிளாக் பண்ணும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏன் இந்த மெட்டல் ஷீட்ஸை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்தோம். இந்த ஃபேரடே கேஜுக்குள்ளே இந்த எஃப்எம் ரேடியோ வைக்கும்போது அது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுச்சு. அப்படின்றப்போ இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சியில் இது ஒர்க் ஆகுது தானே? ஸோ அப்போது நம்ம ஒரு ஃபோன் பின்னாடி எந்த இடத்துலேருந்து நமக்கு சிக்னல் கிடைக்குதோ, ஸோ அந்த இடத்துக்கு நேராக நம்ம அந்த அலுமினியம் ஃபாயிலை இப்படி சுற்றி வச்சோம் அப்படின்னா, ஸோ அப்போது இந்த அலுமினியம் ஃபாயிலில் பட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் இம்ப்ரூவ் ஆகும் தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி நடக்காது. எதனால் அப்படின்னா, இப்போ உதாரணமாக நான் இந்த அதே அலுமினியம் ஃபாயில் கேஜுக்குள்ளே நான் இந்த ஃபோனை வச்சு இதை மூடிடுறேன். நான் என்னோட இன்னொரு ஃபோன் மூலமாக இந்த ஃபோனுக்கு வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே ரிங் ஆகுது. இது ஃபுல்லாக கவர் ஆகி தான் இருக்குது. ஃபேரடே கேஜ் ஷீல்டு வந்து இது ஃபுல்லாகவே இருக்குது. அப்படின்றப்போ இது ஏன் ரிங் ஆகுது? ரிங் ஆகக்கூடாது. ஏன்னா எந்த விதமான ரேடியோ ஃப்ரீக்குவன்சியும் இது உள்ளே போகலை அப்படின்றப்போ இந்த ஃபோன் அடிக்கக்கூடாது.
இந்த ஃபேரடே கேஜ் ஐடியா வந்து லோயர் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் வேலை செய்யும், ஹையர் ஃப்ரீக்வன்சியில் வேலை செய்யாது. ஃபேரடே கேஜ் அப்படின்றது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு டைப் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பிளாக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் மெட்டீரியலை வந்து பயன்படுத்துவாங்க. உதாரணமாக கண்ணாடியில் நம்ம லைட் அடித்தோம்னா அது அந்த லைட்டை பிளாக் பண்ணாது, அது வழியாக ஊடுருவி போகும். அதே ஒரு பேப்பர்லேயோ இல்லைனா ஒரு செவத்துலேயோ நம்ம லைட் அடித்தோம் அப்படின்னா லைட் ஊடுருவி போக முடியாது. இந்த லைட்டும் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். இந்த வேவுக்கு சில பிளாக் இருக்குது இல்லையா, ஸோ சில விஷயம் அதை அலோவ் பண்ணுது, சில விஷயம் அதை அலோவ் பண்ணாது. அதே மாதிரி எல்லா ஃப்ரீக்குவென்சி ரேஞ்சுக்கும் சில ஆப்ஜெக்ட்ஸ் அதை அலோவ் பண்ணும், சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணாது. இந்த 2400 மெகாஹெர்ட்ஸ் அளவுக்கான ஃப்ரீக்குவென்சியை பிளாக் பண்ணுறதுக்கு இந்த தின் அலுமினியம் ஷீட் வந்து பத்தாது. ஸோ நம்ம இதை விட திக்கான ஒரு அலுமினியம் பாரை வச்சு ஒரு கேஜ் செய்யும்போது தான் அதில் இந்த ஃப்ரீக்வன்சி உள்ளே போகவோ வெளியில் வரவோ செய்யாது. இந்த ஃபோனோட ஃப்ரீக்வன்சின்னு மட்டும் கிடையாது, நம்ம ஒய்ஃபை ரவுட்டரை இது உள்ளே வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு ஒய்ஃபை சிக்னல் வந்து கிடைக்கும். ஸோ ஒய்ஃபை ரவுட்டரில் அலுமினியம் ஃபாயிலை வைக்கிறது, இல்லை ஃபோன் பின்னாடி ஒரு டைரெக்ஷனில் அலுமினியம் ஃபாயிலை வச்சுட்டு சிக்னல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகாது. ஏரோப்ளேன் மோடை நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் நமக்கு இன்டர்நெட் ஸ்பீடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மையான்னு கேட்டால் வேலை செய்யும், கொஞ்ச நேரத்துக்கு வேலை செய்யும். எதனால் இது கொஞ்ச நேரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த டவரு நமக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து ஒதுக்கும். அப்போ நம்ம ஏரோப்ளேன் மோடை நம்ம எனேபிள் பண்ணும்போது அந்த டவர்லேருந்து நம்ம ஆப்சென்ட் ஆகிரும். ஆப்சென்ட் ஆகிட்டு மறுபடியும் நம்ம ஏரோப்ளேன் மோடை ஆஃப் பண்ணும்போது மறுபடியும் அந்த டவரோடு கனெக்ட் பண்ணுறோம், இல்லை வேறு ஒரு டவரோடு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த டவர் வந்து ரீரெஜிஸ்டர் பண்ணும், இந்த ஃபோனை ரீரெஜிஸ்டர் பண்ணும். ஸோ அப்படின்றப்போ இன்னொரு ஃப்ரீக்வன்சி செக்மெண்ட் வந்து நமக்கு அலாட் ஆகும். இந்த டவரு நம்மளை ஒரு புது ஆளாக கன்சிடர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் அலாட்மெண்ட் பண்ணி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்டர்நெட் சப்ளையை கொடுக்கும். அந்த சமயத்தில் நமக்கு இன்டர்நெட் ஸ்பீடும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அது அடுத்தடுத்து புது யூசர்ஸை சேர்த்துக்கிட்டே வரும்போது நம்ம பழைய ஆளாக மாறிடுவோம். ஸோ அப்போ அதோட ப்ரையாரிட்டி வந்து நம்ம மேலே இருந்த ப்ரையாரிட்டி வந்து குறைஞ்சி அடுத்தடுத்த யூசர்ஸை வந்து அது நியூ ஆளாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நமக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்பீடு நல்லாயிருக்கும், போக போக ஸ்பீடு வந்து டவுன் ஆயிரும். அடுத்ததாக ஏபிஎன் மாற்றி இன்டர்நெட் ஸ்பீடு அதிகரிக்கிறது. இந்த ஏபிஎன் அப்படின்றது ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம யார், நம்மளோட ஃபோன் என்ன நெட்ஒர்க் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சரியான டவரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்சஸ் பாயிண்ட் வந்து பயன்படுது. நம்ம ஒரு 2011-12 நான் காலேஜ் படிக்கும்போது அந்த சின்ன ஃபோன்லேயே வந்து அந்த 2G நெட்ஒர்க் வந்து கிடைக்கும், 2G இன்டர்நெட் வந்து கிடைக்கும். அந்த ஃபோனில் நமக்கு லிமிட் முடிஞ்சிட்டாலும் கூட இந்த ஏபிஎனில் சில சேஞ்சஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த லிமிட்டை தாண்டியும் இன்டர்நெட்டை வந்து பயன்படுத்த முடியும். இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு காரணம் நம்மளோட பிரில்லியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அப்போ இருந்த நெட்ஒர்க் வந்து அந்தளவு செக்யூர்டாக இல்லை. இப்போது நெட்ஒர்க் எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வேறு ஆக்சஸ் பாயிண்ட் நேமை மாற்றி நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு அதிகப்படுத்தணும்னு நினச்சா கூட அது முடியாது. அடுத்து டிஎன்எஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த டிஎன்எஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது, இப்போது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் வந்து நான் யூடியூப்க்கான டேட்டாவை தேடுறேன் அப்படின்னா அவங்க நியரஸ்ட் யூடியூப் சர்வர் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி அந்த டேட்டாவை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிஎன்எஸை மாற்றுறதுனால ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய சர்வரில் கனெக்ட் ஆகாமல் வேறு ஒரு சேம் யூடியூப் சர்வரில் வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய சர்வரில் கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த டிஎன்எஸை வந்து மாற்றுவாங்க. இப்படி பயன்படுத்துறது உதவுமான்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரே சர்வரை நிறைய யூசர்ஸ் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, ஒரே சர்வர் மூலமாகவே கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த இடத்துல டேட்டா டிராஃபிக்கிங் ஆகும். அப்படின்றப்போ நம்ம அந்த டிஎன்எஸ் சேஞ்ச் மூலமாக வேறு ஒரு சர்வரில் கனெக்ட் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது இன்டர்நெட் ஸ்பீடை எதுவும் இன்க்ரீஸ் பண்ணல, நம்ம ஜஸ்ட்டு எடுக்கக்கூடிய சர்வரோட லொக்கேஷனை தான் வந்து மாற்றுறோம். இன்டர்நெட்டு என்ன ஸ்பீடில் வருதோ அதே ஸ்பீடில் தான் வரும், அந்த அப்ளிகேஷன் லோட் ஆகிறது வேணால் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகலாம். அடுத்ததாக பேக்ரவுண்ட் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறது மூலமாக இன்டர்நெட் ஸ்பீடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அது பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட் வந்து நமக்கு ஆட் ஆகி நம்ம பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷனுக்கு மட்டும் கிடைக்கும். அப்போ இந்த டேட்டா ஸ்பீடை அதிகரிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம பர்பஸாக எதுவும் அதிகரிக்க முடியாது, அதுவாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிய நேரங்களில் இல்லை ராத்திரி 12 மணிக்கு மேலே அந்த மாதிரி சமயங்களில் யூசரோட டிராஃபிக்கிங் வந்து குறைஞ்சிரும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு டவரால் அதோட முழு கெப்பாசிட்டியையும் நம்ம பயன்படுத்தினோம்னா கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாஜிக்கோட டேட்டா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓகே, எந்த லாஜிக்கும் இல்லாமல் அலுமினியம் ஃபாயிலில் போட்டால் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை நம்ம ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டேட்டா ஸ்பீடு வந்து ராக்கெட் வேகத்தில் போகும் அப்படின்றதெல்லாம் போய், இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.